ஐரோப்பாவின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான குரோஷியாவில்தான் உலகின் மிகச்சிறிய நகரம் என்னும் பெயரை பெற்ற ஹம் நகரம் அமைந்துள்ளது. இரண்டு தெருக்கள் மட்டுமே கொண்ட இந்நகரத்தின் மக்கள் தொகை குறைந்தபட்சம் 17 அதிகபட்சம் 23 இருக்கிறது. தங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கைவிடாமல் தொடர்ந்து பின்பற்றும் ஹம் நகர மக்கள் ஆண்டுதோறும் ஜூன் 11 நகர மன்றத்தில் கூடுகின்றனர். அங்கு அந்த ஆண்டுக்கான நகர தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. 20 ஒருவர்தான் தலைவர் என்ற போதும் முறைப்படி அதனை வாக்களித்தே தேர்ந்தெடுக்கின்றனர். பீட்சியின் எனப்படும் நீர் விளையாட்டை குரோஷியர்கள் விரும்பி விளையாடுகின்றனர். கடல் ஓரத்தில் விளையாடப்படும் இந்த விளையாட்டில் ஒரு சிறு பந்தை தண்ணீருக்குள் விழாமல் கைப்பந்து போல தட்டிக்கொண்டே இருக்கின்றனர். குரோஷியாவின் பரந்து விரிந்த கடற்கரைகள் இயற்கை அழகை மட்டுமின்றி பல ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கின்றன. இங்குள்ள கடற்கரையை வெவ்வேறு சமயங்களில் காண்போர் சற்றே குழப்பமடைவர். ஏனென்றால் காற்றின் அளவு மற்றும் அது வீசும் திசைக்கு ஏற்ப தன்னுடைய பரப்பையும் நிறத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த கடற்கரை. இதேபோல பிரபலமான மற்றும் அரிய பல விலங்குகளின் வாழ்விடமாகவும் குரோஷியா இருக்கிறது. இங்குள்ள டால்மேஷன் பகுதியில் வளரும் டால்மேஷன் வகை நாய்கள் உலக புகழ் பெற்றவை. இவை உலகம் முழுவதும் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு படைகளில் முக்கிய பங்காற்றுகின்றன. கழுகு ஆந்தைகள் எனப்படும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஆந்தைகளுக்கு இருப்பிடமாக குரோஷியா உள்ளது. இந்த ஆந்தைகள் 2 நீளம் அளவுக்கு இறக்கைகள் உடையவை. தற்போது 1200 ஜோடி கழுகு ஆந்தைகள் மட்டுமே குரோஷியாவில் இருக்கின்றன. உலகின் கடைசி 700 கடல் ஓநாய்கள் குரோஷியாவின் கடல் பகுதியிலேயே வசிக்கின்றன. கிரிஃபான் கழுகுகள் எனப்படும் அரிய வகை கழுகுகள் கிரஸ் தீவில் காணப்படுகின்றன. உலகின் மிக பழமையான பறவை இனங்களின் ஒரே இருப்பிடமாக இந்த தீவு அமைந்துள்ளது. பிரியூனி தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக இருக்கும் வேலி பிரியூனி தீவில் 200 மேற்பட்ட டைனோசர் காலடி தடங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உலக வரைபடத்தில் சின்னஞ்சிறு பகுதியாக காணப்படும் குரோஷியா பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்கார நாடாக திகழ்கிறது. நிலம், நீர், ஆகாயம் என எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படும் பல கண்டுபிடிப்புகள் குரோஷிய மண்ணில் அல்லது குரோஷியர்களால் நிகழ்த்தப்பட்டவை. காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க உதவும் வின் டர்பைன் என்னும் கருவி குரோஷியாவின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. ஃபவுஸ்ட் வ்ரான்சிக் என்பவர்தான் இதற்கான வடிவமைப்பை முதலில் வெளியிட்டார். பாராசூட்டை கண்டறிந்ததும் ஒரு குரோஷியர்தான். வெனிஸில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஃபவுஸ்ட் வ்ரான்சிக் என்பவர்தான் முதல் முறையாக பாராசூட்டை இயக்கி காட்டினார். நீர்மூழ்கி கப்பலை தாக்க பயன்படும் டார்பீடோ எனப்படும் நீர்மூழ்கி ஏவுகணையை கண்டுபிடித்தவர் லூபிஸ் ஊச்சிக் என்னும் குரோஷியர் ஆவார். மேலும்
குற்றவியல் துறையில் முக்கியமாக கருதப்படும் கைரேகைகள் மூலம் அடையாளம் காணும் முறையை கண்டறிந்ததும் குரோஷியாதான். இந்நாட்டைச் சேர்ந்த இவான் என்பவர்தான் டாக்டிலோகிராஃபி என்னும் இந்த அறிவியல் முறையை கண்டறிந்தவர். குட்டி நாடான குரோஷியாவில் கொண்டாட்டங்களுக்கு சற்றும் குறைவில்லை. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஸ்பிகா எனப்படும் ஒன்று கூடல் நிகழ்வு பிரபலமானதாக இருக்கிறது. வாரம் முழுவதும் உழைத்து களைத்த மக்கள் அன்று காலை முதலே வெளியிடங்களுக்கு செல்வது, நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பது என பரபரப்பாக இயங்குகின்றனர். இந்த சந்திப்புகள் பெரும்பாலும் உணவகங்களில் நடக்கின்றன. குரோஷியர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். கிழக்கத்திய பாரம்பரிய முறையை கடைபிடிப்போர் ஜனவரி 7 தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவர் என்பதால் டிசம்பர் 5 தேதியன்று தொடங்கும் இவர்களது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஜனவரி 7 தேதி வரை நீடிக்கின்றது. இதேபோல வார் என்னும் தீவில் பாரம்பரியமாக நடைபெறும் ஈஸ்டர் ஊர்வலம் குரோஷியாவில் மிக பிரபலமானது. 7 தேவாலயங்களில் நின்று செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஊர்வலத்தின் போது பாடப்படும் பாடல்கள் ஐரோப்பாவின் மிக பழமையான பாடல்கள் என கருதப்படுகிறது. இவற்றை தவிர நாடு முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு விழாவாக ரியேகா கார்னிவல் இருக்கிறது. இது ஐரோப்பாவின் மிக பிரபலமான விழாவாகவும் இடம் பிடித்திருக்கிறது.